Welcome to SR Academy. Hi students, I am Senthil. தமிழக அரசால் வழங்கப்பட்ட ஒப்படைப்புகள் அதை நாம் பார்த்து வரோம். இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு ஒப்படைப்பு அதை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வகுப்பு 6 அசைன்மெண்ட் பாடம் கணிதம் அலகு 1 முதல் பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் பகுதி ஆ ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபில்லப்ஸ் மெத்தடில் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மிகப்பெரிய 8 இலக்க எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு எதுலேயுமே மிகப்பெரிய எண் 9, ஓர் இலக்கத்தில் மிகப்பெரிய எண் 9, ஈர் இலக்கத்தில் 99, அதாவது 2 9 இருக்கும். அப்போ 8 இலக்கத்தில் என்ன இருக்குன்னா 9 8 முறை எழுத வேண்டும். 9 9 9 9. ஸோ இதான் எழுதுறோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம மெத்தடில் கம்மா போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஈரிலக்க எண். அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணில் 5 இடமதிப்பு. 5 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அது 1 10 100 1000. ஸோ 5 எங்கே இருக்குது, 1000வது இடத்துல இருக்குது. அப்போ 5 இட மதிப்பு 1000. மூன்றாவது கேள்வி, சரியான குறியீடுகளை பயன்படுத்தி நிரப்புக. லெஸ் தேனா, கிரேட்டர் தேனா, ஈக்குவல்ஸா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 48792, 48972. நல்லா கவனிங்க, இது 700, இது 900. நல்லா உற்று கவனிக்கும் போது தான் தெரியும், இல்லைனா இது ரெண்டுமே சேம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ இங்கே பாருங்கள், 48000 ரெண்டும் சமம். இங்கே 792, இங்கே 972. எது பெருசு? 900 தான் பெருசு. அப்போ இந்த பக்கம் வாய் திறந்துருக்கிற மாதிரி இந்த சிம்பல் போட வேண்டும். ஸோ அதுதான் போட்டிருக்கோம். அடுத்து 10 + 17 வகுத்தல் 3 மதிப்பு. பாருங்கள், இது வந்து நம்ம பிட்மாஸ் ரூல்ஸ் படி போட வேண்டும். ஸோ பிட்மாஸில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட வேண்டும். 10 17 கூட்டினா 27, அதை 3ஆல் வகுக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் 9 3 27. ஸோ ஆன்சர் 9. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள், 843 அருகில் உள்ள 100 இடமதிப்பு என்ன? அதாவது அருகில் உள்ள 100 இதை நம்மளை மாற்ற சொல்கிறாங்க. இது எப்படி மாற்றணும் அப்படின்னா, இது பாருங்கள், 843 எழுதிடுறேன். எந்த இடமதிப்பு கேட்குறாங்க? 100 கேட்குறாங்க. இது 1 10 100. இதுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததை ரவுண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரவுண்ட் பண்ண நம்பர் 5 மேலேன்னா இங்கே 1 கூட்டணும், 5 கீழே அப்படின்னா எதையும் கூட்டக்கூடாது. அப்போ இந்த நம்பருக்கு அடுத்து மீதி வரும் எண்கள் 0 இருக்கணும். இதுவே 5 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 5 அல்லது 5 மேலே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8 கூட 1 கூட்டி 900 எழுதுவோம். ஸோ இந்த கணக்குக்கு விடை 800. இந்த கணக்கு பாருங்கள், 6ஆவது கணக்கு, 17 எந்த எண்ணால் பெருக்க 34 × 17 வரும். அதாவது இது பெருக்கலின் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 17 34 பெருக்குனா 34 × 17 சமம். அடுத்து 7ஆவது கணக்கு, முழு எண்களின் பெருக்கல் சமணி. கவனிங்க, பெருக்கல் சமணி, அதாவது ஒரு எண்ணை ஃபார் 5 வச்சுக்குவோம், அதை எதால் பெருக்கினா நமக்கு விடை 5 வரும், 1 பெருக்கினா வரும். அப்போ பெருக்கல் சமணி என்பது 1. ஸோ
எந்த எண்ணையும் ஒன்னால் பெருக்க அதே எண்தான் கிடைக்கும். இங்க பாருங்க அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 8 பிராக்கெட்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிட்ட பிறகு ஜீரோவால் பெருக்க வேண்டும். எந்த எண்ணையும் ஜீரோவால் பெருக்க நமக்கு கிடைக்கும் விடை ஜீரோ. அவ்வளவுதான். க்வெஸ்சன் நம்பர் 9, ஓர் எண்ணுடன் டேஷை கூட்டும் பொழுது அந்த எண் மாறாமல் இருக்கும். எதை கூட்டினா நமக்கு அந்த எண் மாறாது அப்படின்னு பாருங்க, கூட்டும் பொழுது பெருக்கும் பொழுதுன்னு கேட்கல. கூட்டும் பொழுது அப்படின்னா நாம ஜீரோன்னு போடணும், பெருக்கும் பொழுது மாறல அப்படின்னா அது 1, கூட்டும் பொழுது 0. முன்னி இல்லாத ஒரு முழு எண், முன்னி இப்போ முழு எண் எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். 1, 2 அப்படின்னு போவோம். 1க்கு கூட முன்னி இருக்கு, 2க்கு முன்னி இருக்கு, ஆனா 0க்கு முன்னி இருக்கா? இங்கு இல்லை, முழு எண்ல இல்லை. அப்ப முன்னி இல்லாத முழு எண் 0. இந்த கேள்விகளை பாருங்க, 8, 9, 10 இது மூணுத்துக்குமே விடை 0 அப்படின்னு வருது. எப்பயுமே 0 எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும், ஏன்னா அந்த கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. ஸோ 1 மார்க் எல்லாம் முடிஞ்சது. அடுத்து பகுதி ஆ, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா குருவினாக்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,30,51,980 என்பதை 800 எழுதவும். கேள்வி எண் எதுவுமே இல்லை பாருங்க, ஆனால் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார் என்னவா இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு விடை எழுதணும். 2,30,00,000. ஸோ 2,30,51,980. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கார்புள்ளியை பயன்படுத்தி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க என்ற எண்ணை பன்னாட்டு முறையில் எழுதவும். முதல்ல இந்த நம்பர் எழுதுறேன், 7, 3, 4, 5, 6, 7, 1. இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறைன்னு ரெண்டு இருக்கு. பன்னாட்டு எண்முறையில் நாம் கமாவை 3 இலக்கம் தள்ளி தள்ளி போட்டுன்னு போயிடுவோம். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, அவ்வளோதான். இதற்கான விடை முடிந்தது. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 2, இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இறங்கு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா டைனோசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனோசர் என்ன? பெருசாக இருக்கும், பெருசுலேருந்து சின்னதுக்கு நீங்கள் எழுத வேண்டும், அதுதான் டைனோசர். ஸோ இதில் பாருங்கள், மிகப்பெரிய எண் எது? முதல்ல அதை கண்டுபிடிங்க. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண் 1,28,435. அதை எழுதுகிறோம், 1,28,435 ஃபர்ஸ்ட்டு. இப்போ இதோட இந்த நம்பரை மறந்துட வேண்டியதுதான். அதுக்கு அடுத்தது மீதி இருக்கிறதுல மிகப்பெரிய எண் எதுன்னு பாருங்க, 25,840. அப்புறம் இந்த நம்பரையும் மறந்துட வேண்டியதுதான். அதுக்கு அடுத்தது 21,354. 21,354 அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 10,835 அதுவும் முடிஞ்சது. கடைசியாக என்ன இருக்கு? 6,348. ஸோ இதுதான் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது இறங்கு வரிசை. இங்கே வந்து இறங்கு வரிசை அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 3, என்ன சொல்கிறாங்கன்னா பிட்மாஸ் ரூல் பயன்படுத்தி, பிட்மாஸ் பயன்படுத்தி சுருக்குக. இது என்ன சார் பிட்மாஸ் அப்படின்னா, பி ஃபார் ப்ராக்கெட்,
ஐ வந்து அடுக்குகளை குறிக்கும் டி டிவிஷன் எம் மல்டிப்ளிகேஷன் ஏ அடிஷன் எஸ் சப்ட்ராக்ஷன் இந்த வரிசையில் தான் நம்ம என்ன பண்ணணும் கணக்குகளை செய்ய வேண்டும் நமக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அந்த கணக்கு பாருங்க இந்த கணக்கில் வகுத்தல் இருக்கு ப்ராக்கெட் அதுக்கு உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் முதல்ல உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் தான் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டும் ஸோ இது நான் இதில் போட்டு காட்டுறேன் 24 டிவைடட் பை 8 மைனஸ் 3 2s are 6 உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை முடிச்சிடுறேன் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டை தான் முடிக்கணும் ப்ராக்கெட்லாம் முடித்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும் டிவிஷனுக்கு போக வேண்டும் ஸோ திரும்பி என்ன பண்ணோம் 24 எட்டில் 6 போனால் 4 2 ஸோ பாருங்கள் 24 2 வகுத்தா நமக்கு 12 கிடைக்கும் இதுதான் ஆன்சர் 4வது கணக்கு ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தி கூட்டுக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை முழுமைப்படுத்தி கூட்டணும்னா ஒன்றும் கஷ்டம் கிடையாது முதல்ல இங்கே பாருங்க 8074 4178 இதை நம்ம 100க்கு முழுமைப்படுத்தணும் அப்படின்னா 1 10 100 ஸோ இதுக்கு அடியில் கோடு போடுங்க அடுத்து வர நம்பரை ரவுண்ட் போடுங்க கவனிங்க 100வது இலக்கத்துக்கு கோடு போடுறேன் அதுக்கு அடுத்தது ரவுண்ட் போடுறேன் ஏன் அப்படின்னா இங்கே 100களுக்கு முழுமைப்படுத்த சொல்கிறாங்க அதனால 100வது இலக்கத்துக்கு கோடு போட்டேன் அடுத்து வர நம்பர் ரவுண்டு போட்டோம் இல்லையா அங்கே 5 அல்லது 5க்கு மேலே இருந்தால் இங்கே 1 கூட்டணும் இங்கே 7 இருக்குது அப்போ இங்கே 1 கூட்ட வேண்டும் மற்ற இலக்கங்கள் அதாவது 100வது இலக்கத்துக்கு அடுத்து வரும் இலக்கங்கள் 1 10 0 ஆகிடும் அப்போ 8 1 0 0 இது ரெண்டும் 0 ஆயிடுச்சு இது 0 1 1 ஆயிடுச்சு அதே போல் 4178 அதில் 1 10 100 100 கோடு போட்டோம் அதுக்கு அடுத்து வருவது 7 இதை ரவுண்டு போட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டு போட்டது 7 5 விட பெரியது அப்போ இந்த 1 கூட இன்னொரு 1 கூட்ட வேண்டும் அப்போ 4 2 0 0 இதை நம்ம கூட்டிட்டோம் அதுக்கு அடுத்தது ஒரு 100வது இலக்கத்துக்கு அடுத்து வருவது எல்லாம் 0 தான் இருக்கணும் அதுதான் கணக்கு இப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டுத்தையும் கூட்ட சொல்கிறாங்க ஸோ கூட்டினா 0 0 1 2 3 8 4 12 ஸோ 12300 என்பது விடை அவ்வளோதான் கூட்டம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க வேற எதுவும் இல்லை அடுத்து பகுதி இ பெருவினா பகுதி இல பெருவினா இருக்கு இது பெருவினான்னு பேர் அதில் ஒரே ஒரு கேள்வியில் 5 சப்டிவிஷன் இந்த சப்டிவிஷன் எல்லாமே ரொம்ப சிறுவினாவாக தான் இருக்குது நேரடியாக ஆன்சர் போட்டுடலாம் பாருங்கள் 75 கூட்டல் 34 = 34 கூட்டல் 75 கீழ்காணும் வினாக்கள் பெறும் பண்பு யாது இதில் என்ன பண்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்கே நல்லா கவனிக்கும் பொழுது 2 நம்பர் இருக்குது இந்த 2 நம்பரும் இசிகோல்டுக்கு அடுத்து இடம் மாறி இருக்கு அதனால் இதற்கு பெயர் பரிமாற்று பண்பு இது இங்கே போயிடுச்சு இது இங்கே போயிடுச்சு அவ்வளோதான் இடம் மாறத்து தான் பரிமாறுதல் இப்போ நம்ம பண்ட மாற்று முறையில் எப்படி ஒருத்தர் நம்ம கையில் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் அடுத்தவங்க கையில் இருக்கிறத நாம் வாங்கிக்குவோம் அது மாதிரி பரிமாறிக்கொள்ளுதல் இதற்கு பெயர் பரிமாற்று பண்பு அடுத்து இந்த கணக்கு பாருங்களேன் 3 நம்பர் வந்திருக்கு
முதல்ல ரெண்டு வந்தது, இப்போ மூணு நம்பர் வந்திருக்கு. மூணுமே பெருக்கல்ல இருக்கு. அதுக்கு அடுத்து இசிகோல்டு இருக்கு, இசிகோல்டுக்கு அடுத்து அதே மூணு நம்பர் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், பிராக்கெட் இடம் மாறி இருக்கு. நம்பரே இடம் மாறினா பரிமாற்று பண்பு, பிராக்கெட் இடம் மாறினா சேர்ப்பு பண்பு. எதில் சார்? பெருக்கலில் சேர்ப்பு பண்பு அப்படின்னு எழுதணும். பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. அவ்வளோதான் சார். அடுத்து மூணாவது ஒன்று இருக்கு. இது நான் ஏற்கனவே ஒன் மார்க்கில் நடத்தின பாருங்க. 50 கூட்டல் 0 இஸ் ஈக்குவல் டு 50. ஒரு எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்ட அதே எண் கிடைக்கிறது. ஸோ ஒன்றத்தை கூட்டும் பொழுது அதே எண் கிடைத்தால் அதற்கு பெயர் சமணி பண்பு. இங்கே கூட்டும் பொழுது கிடைப்பதால் இதுக்கு பெயர் கூட்டல் சமணி. கூட்டல் சமணி. ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், 50 பெருக்கல் 1 இஸ் ஈக்குவல் டு 50. பெருக்கும் பொழுது அதே 50 கிடைக்கிறது. அப்போ இந்த 1 என்பது பெருக்கல் சமணி. புரியும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து 50 பெருக்கல் 42 இஸ் ஈக்குவல் டு 50 பெருக்கல் 40 பிளஸ் 50 பெருக்கல் 2. சார் இதில் பெருக்கலும் இருக்குது கூட்டலும் இருக்குது, என்ன சார் இது அப்படின்னா இதற்கு பெயர் பங்கீட்டு பண்பு. அதாவது இந்த 42 40 கூட்டல் 2 எழுதுறாங்க. 40 ஒரு தடவை பெருக்கி எழுதியிருக்காங்க, அடுத்து 2 பெருக்கி எழுதியிருக்காங்க. இதற்கு பெயர் பங்கீட்டு பண்பு. அவ்வளோதான், பகுதி முடிவடைந்தது. பகுதி இ, இது பாருங்க, இது நீங்களா சிந்திக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி அப்படின்னா, ரூபாய் 2000 உங்ககிட்ட இருக்கு, அந்த 2000த்துக்கு எந்த பொருளை வாங்குவீர்கள்? அதாவது அந்த 2000 முழுமையா செலவடையணும் அப்படின்னா எந்த பொருளை வாங்கலாம்? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இருக்கும் ஹெல்மெட்டு. இது 150 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் கிடைக்குது பேட்டு. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு விலை இருக்குது. அப்போ இதில் 2 பொருள் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கவசமும் வாங்க முடியும், கையுறையும் வாங்க முடியும், காலுறையும் வாங்க முடியும். இது 4 வாங்கலாம் அப்படின்னா ரூபாய் 2000த்துக்கு இது 3 வாங்கிவிடலாம். ஆப்ஷன், 4வது ஆப்ஷன் இ. இதோட இந்த ஒப்படைப்பு முடிவடைந்தது. மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். சிறப்பாக எழுதி நல்ல மார்க் பெறவும்.